ஒரு சீட்டுக்காக கையேந்தும் கட்சி அல்ல அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு குரல் கேட்டது. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொள்கை அப்படிங்கிற காரணத்திற்காக ஒரு சீட் கொடுத்தா வாங்கிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. தொடர்ச்சியாக இப்படியான ஒரு தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் இடம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடைபெற்றது. அதே நேரத்தில் தேமுதிகவினுடைய ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்றது. இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அதிமுக பாஜக உறவு மீண்டுமாக தொடர வேண்டும், அந்த உறவு இணைய வேண்டும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக ஜி கே வாசன் இருக்கிறார். அவர் டெல்லியில திரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து இங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்துல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது. அதுல நிர்வாகிகளினுடைய கருத்துக்களை கேட்டு பெறுவதற்காக ஒரு சீட்டு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சீட்டுல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அப்படின்னு போட்டா பக்கத்துல டிக் மார்க் மாதிரி போடுறதுக்கான ஒரு பாக்ஸும், தனியா ஏஏடிஎம்கே பிளஸ் அப்புறம் பிஜேபி அப்படின்னு போட்டு பக்கத்துல ஒரு பாக்ஸ் டிக் பண்றதுக்கான ஒரு பாக்ஸ் போட்டு அந்த சீட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதுல எந்த கூட்டணிக்கு போகலாம், அதிமுக பிளஸ் பிஜேபி இணைந்த கூட்டணிக்கு போகலாமா, இல்ல தனியா அதிமுக கூட்டணிக்கு போகலாமா, பிஜேபி கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற தொண்டர்களினுடைய கருத்தை கேட்கக்கூடிய வகையிலான அந்த சீட்டு விநியோகிக்கப்பட்டு அதன் மூலமா நிர்வாகிகளினுடைய கருத்துக்கள் என்பது கேட்டு பெறப்பட்டிருக்கு. சரி, அப்படி கருத்தை கேட்டு பெற்றுத்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க. இந்த விஷயத்தையும் கூட அவர் சொல்றாரு, ஒரு சீட்டு கொடுத்தா வந்து போயிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியையும் திரு ஜி கே வாசன் கேட்கிறாரு. நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறோம், முடிவுகள் எட்டப்படும், முடிவுகள் செய்து உரிய முடிவை நாங்கள் வந்து உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு ஜி கே வாசன் சொல்றாரு. அதற்கு முன்னதாக தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பின்னாடி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் அதே தான் சொன்னாங்க. கொள்கை அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சீட்டை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 14+1 14 மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கக்கூடிய கட்சியோடு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைய கூட்டத்துக்கு பிறகாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாக நான் வெளிப்படுத்திய தகவலை தவிர அது பிரேமலதா விஜயகாந்தினுடைய கருத்தோ அல்லது தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தோ அல்ல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இப்போ புதுசா பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அப்போ இன்னும் அந்த சீட் பேரம் அல்லது அந்த பேச்சுவார்த்தையில இன்னும் இடங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், பாட்டாளி மக்கள் கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அதிமுகவையும் சேர்த்து ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸா ஃபார்ம் பண்றதுக்கான முயற்சிகளில் திரு ஜி கே வாசன், திரு ஏ சி சண்முகம், ஜான் பாண்டியன், ரவி பச்சமுத்து போன்ற தலைவர்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வருது. நேற்றைக்கு தமிழகத்திற்கு வருகை தந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை இந்த தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். விமான நிலைய வரவேற்பறையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் இதற்கான ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற்றது என சொல்லப்பட்டது. ஏன்னா ஒரு பக்கம் மெகா கூட்டணி வலுவான கூட்டணிங்கிற முழக்கத்தை அதிமுக வைக்கக்கூடிய அதே நேரத்தில் மறுபுறம் பிஜேபியும் எங்கள் தலைமையில் ஒரு 3வது அணி அமையும், அந்த 3வது அணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோடு இன்னும் கூடுதலாக கட்சிகள் இணையும் என்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார்கள். ஆனால் ரெண்டு பக்கமும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் தேர்தலுக்கான நாட்கள் இருக்கிறது, உரிய நேரத்தில் எங்களோட முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜி கே வாசன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை மீண்டுமாக அதிமுக பாஜக கூட்டணி இணையலாம், அப்படி இணைந்தால் அந்த கூட்டணிக்கு போவதுதான் நம்மளுடைய முடிவு சரியா இருக்குங்கிற அடிப்படையில் தான் அந்த சீட்டின் மூலமாக கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறதா என்பதும், நாங்கள் 14+1 கேட்கல, அது மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்த விருப்பம், எனவே அதற்கு குறைவாக இருந்தாலும் எங்களுடைய முடிவு மாறலாம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருப்பதும், தற்போது எல்லாருமே வந்து ஏதோ ஒரு புள்ளிக்காக காத்திருக்கிறார்கள், அது எந்த புள்ளி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியா எழுந்திருக்கிறது. அரசியல்ல எதுவும் நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம் என்கிற சூழல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சீட் ஷேரிங் எல்லாம் ஒருபுறம் வேகமாக நடந்து கொண்டிருக்க இந்த கட்சிகளினுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சூடுபிடித்திருக்கின்றன.